சென்னை விருகம்பாக்கத்தில் சிறுவன் உட்பட மூன்று பேரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரின் மகன் தியாகு. பள்ளி மாணவரான இவர் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து செல்போன் பார்த்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத ஆட்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். 2018 ஆண்டு ரவுடி புரா மணி கொல்லப்பட்ட வழக்கில் சரத் என்பவரை பழி தீர்க்க அவரது சகோதரர் மற்றும் கூட்டாளிகள் திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரிய வந்தது. கொலை செய்ய தேடிச் சென்ற சரத் வீட்டில் இல்லாததால் அவரது சித்தி மகனான தியாகுவை அரிவாளால் வெட்டியதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் புறாமணியின் 17 வயது சகோதரர் மற்றும் கூட்டாளிகளான சிவசங்கர் மற்றும் சிவராமன் ஆகியோர் வளசரவாக்கத்தில் பதுங்கி இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். அவர்களை கைது செய்து விசாரித்த போது தியாகுவை வெட்டிவிட்டு தப்பியோடிய கையோடு அம்பேத்கர் நகரில் தீபிகா என்பவரை கத்தி முனையில் விரட்டி செயின் பறித்ததும் தெரிய வந்தது. நகை பறிப்பதை தடுக்க முயன்ற கண்ணன் என்பவரையும் இந்த கொலைகார கும்பல் கத்தியால் குத்தியுள்ளது. இதையடுத்து ரவுடி புறாமணியின் 17 வயது சகோதரர் சிறுவர் சீர்திருத்த வள்ளியிலும் கூட்டாளிகள் சிவராமன் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர்.